हेलो फ्रेंड्स, वेलकम टू जॉब्स वर्ल्ड। இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ரிலீஸ் பண்ண டைரக்டரேட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் மும்பை அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள டைரக்டரேட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் ரீஜனல் யூனிட்ஸில் குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போஸ்டர்ஸ் அதில் ஒரு போஸ்ட் குரூப் பி நான் கெசட்டட் அண்ட் மற்ற மூணு போஸ்ட் குரூப் சி நான் கெசட்டட் போஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபில் நீங்கள் 25,500 இருந்து 35,400 வரைக்கும் சேலரி ஏர்ன் பண்ணலாம். கொடுத்துருக்க நாலு போஸ்ட்லேயுமே கேட்டகரி வைஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, யூஆர், இடபிள்யூசின்னு நம்பர் ஆஃப் வேகன்சிஸை அந்தந்த கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குரூப் பி நான் கெசட்டடில் உள்ள ஒரே ஒரு போஸ்ட்டை பற்றி தான். இந்த போஸ்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2. இந்த போஸ்ட்டுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 2 கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாலே போதும். அதோட இங்கிலீஷ் டைப்பிங் அண்ட் இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மூணு போஸ்ட்டுமே குரூப் சி நான் கெசட்டட். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற போஸ்ட்டோட நேம் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3. இந்த போஸ்ட்டுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 4. இந்த போஸ்ட்டோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். அதோட நீங்கள் இங்கிலீஷ் ஸ்டெனோகிராஃபி அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்பர் டிவிஷன் கிளர்க். இந்த போஸ்ட்டோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 5. இந்த போஸ்ட்டோட குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி, ஏதாச்சும் ஒரு டிகிரி, 50% மார்க் அதில் நீங்கள் ஒப்டெயின் பண்ணியிருந்தாலே போதும். அதோட அவங்க வந்து கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப் ரேட்டிங், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் டேட்டா ப்ராசஸிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கேஸ் அசிஸ்டன்ட் ஆர் ஜூனியர் ஸ்டோர் கீப்பர். இந்த போஸ்ட்டுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 63. இந்த போஸ்ட்டோட குவாலிஃபிகேஷன் வந்து எனி சயின்ஸ் கிராஜுவேட் வித் 60% மார்க் ஒப்டெயின் பண்ணியிருந்தால் போதும். அதே மாதிரி காமர்ஸ் கிராஜுவேட் வித் 60% மார்க் ஆர் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் 60% மார்க். இந்த எக்ஸாமோட மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த ஜாப்க்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த நாலு போஸ்டர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் வந்து 2 லெவலாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் லெவல் 1 டெஸ்ட் ஃபார் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3 அண்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுமே வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். இப்போ லெவல் ஒன் எக்ஸாமினேஷனோட சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் மார்க்ஸ் வந்து 200 அண்ட் டைம் டியூரேஷன் வந்து 2 hours கொடுப்பாங்க. இதே வந்து நீங்கள் ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சன் டிசபிலிட்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 40 minutes எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் ஆர் ஜூனியர் ஸ்டோர் கீப்பர் அந்த போஸ்டர்ஸ்க்கான லெவல் 1 டெஸ்ட்டு பற்றி பார்க்கலாம். இதுவும் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் அதாவது ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரி எக்ஸாம் தான். இதில் உள்ள சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இன் சயின்ஸ், அதாவது 12th standard லெவலில் தான் இந்த க்வெஷ்சன்ஸ் வந்து இருக்கும். அப்படி இல்லைனா பேசிக் அக்கௌண்டிங் பிரின்சிபல், இதுவும் வந்து 12th standard புக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த எக்ஸாம்க்கான மார்க்ஸும் வந்து 200 அண்ட் டைம் டியூரேஷன் 2 hours அண்ட் ஃபிசிக்கலி டிசபிலிட்டி பீப்புள்ஸ்க்கு வந்து 2 hours 40 minutes. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெவல் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆனவங்களுக்கு வந்து லெவல் 2 எக்ஸாமினேஷன் நடக்கும். அதுவும் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது ஆப்ஜெக்டிவ் டைப் கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷன். இதில் வந்து லெவல் 2 எக்ஸாமினேஷன் ஃபார் அப்பர் டிவிஷன் கிளர்க் அண்ட் ஜூனியர் பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் ஆர் ஜூனியர் ஸ்டோர் கீப்பர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கான எக்ஸாமினோட சப்ஜெக்ட் என்னென்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரென்ஷன். இந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க் வந்து 100 அண்ட் டைம் டியூரேஷன் வந்து 3 hours கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் டிசபிலிட்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 hours. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கில் டெஸ்ட் ஃபார் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 அண்ட் கிரேட் 3. இந்த லெவல் 2 எக்ஸாமினேஷனில் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 வந்து டிக்டேஷன் டெஸ்ட் அட் 100 words per minute அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கிரேட் 2 ஸ்டெனோகிராஃபருக்கு டிக்டேஷன் டெஸ்ட் அட் 800 words per minute அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர். இதோட டியூரேஷன் வந்து டிக்டேஷன் டெஸ்ட் அண்ட் 100 words per minute வந்து 7 minutes அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் ஆன் கம்ப்யூட்டருக்கு வந்து 35 minutes அண்ட் 200 marks டோட்டலில். நெக்ஸ்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3 சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம், அதோட டைம் டியூரேஷன் வந்து சேம் 7 and 35 minutes, இதோட டோட்டல் மார்க்ஸ் வந்து 200.
மேலும் இந்த ஜாபை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டில் உள்ள டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம், அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.